Hi students, welcome to Neet Apatrix. We will see in the video. Across category, across colleges, the seat matrix increase. How did it increase? Last year, Government medical colleges kaana seat matrix across category ennoda prediction padi pathinga appadina wrong okay va wrong ana irukku but private colleges ku is accurate private colleges ku correct ah irukku adhi na prove panni kaamikire eppadina private colleges ku correct ah irukku nu solringa eppadina I means vandu government medical colleges ku wrong ah irukku nu solringa abingiradha na detailed ah ipo ungalku solren okay va okay first vandu nama vandu government medical colleges eduthukalam Government medical colleges la pathinga appadina namalukku vandu across category evlo solliranga OC ku vandu pathinga appadina namalukku 12 15 1225 15 BC ku pathinga appadina 1039 BCM ku pathinga appadina 137 MBC ku pathinga appadina 784 SC ku pathinga appadina 593 SCA ku pathinga appadina 113 எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39 இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ் பட் இந்த சீட் மேட்ரிக்ஸ் பிசிஎம் கேட்டகரிய அண்ட் எஸ்டி கேட்டகரியை தவிர தப்பானது ஓகேவா 2021-22 ரிலீஸ் பண்ணப்பட்ட சீட் மேட்ரிக்ஸில் பிசிஎம்மும் எஸ்டியும் மட்டும்தான் கரெக்டாக இருக்கே தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து நம்மளுக்கு சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிப்போம் இது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட் வந்து நார்மலா ஒரு பார்ட் வந்து 92.5% பிரிப்பாங்க இன்னொரு பார்ட் வந்து 7.5% பிரிப்பாங்க இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க எஸ்சின்னு போட்டுக்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகரி ஓகேவா ஓகே இப்ப இதுல நான் எக்ஸாம்பிளுக்கு எம்எம்சி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிறேன் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதுக்கு ஓகே இப்ப இதுல எப்படினே வந்து அவங்க சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான வேத்துக்கு குழப்பம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 197 சீட் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க அக்யூரேட்டா போடாம ஏனோதானோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ 250 பட் இங்கே 197 போட்டிருக்காங்களா இந்த 197ங்கிற தப்பான கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 92.5% 250 நம்ம எவ்வளோ சீட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எம்சியில் 250 சீட்ஸில் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் உங்களுக்கு போகும் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு 15% அப்போ ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸில் 250 இது போச்சு அப்படின்னா உங்களுக்கு 38 சீட்ஸ் இன் ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருது 38 சீட்ஸ் வந்து எம்எம்சியிலேருந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருது ஓகேவா இதில் இந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு போகிற சீட்ஸ் வந்து எவ்வளோ 38 7.5% ஒரு சீட் ஒதுங்கும் அது எவ்வளவு சீட்ஸ் ஒதுங்குது 18 சீட்ஸ் ஒதுங்குது டோட்டலா 56 சீட் ஒதுங்குது டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் ஒதுங்குது 56 சீட்ஸ் ஒதுங்குது நான் இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நான் சீட்டை எடுக்கவே கிடையாது ஓகேவா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நான் இன்னும் சீட்டவே எடுக்கல அப்ப ரிமைனிங் எவ்வளவு சீட்ஸ் வருது உங்களுக்கு 1 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஒரு 5 பர்சன்ட் 197 சீட்ஸ் வருது சாரி 194 சீட்ஸ் வருது பட் நான் என்ன ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்டை ஒதுக்காமையே 194 வருதுன்னா அவங்க எப்படி 197 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை ஓகேவா அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சீட் மேட்ரிக்ஸில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறதுக்கு சீட்டை ஒதுக்கவே இல்லை வெறும் 7.5% அண்டு ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க சீட்டை செப்பரேட் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்ஸை செப்பரேட் பண்ணவே கிடையாது
ஓகேவா? இதுதான் உண்மையான ஒரு ஃபேக்டான ஒரு விஷயம். எக்கச்சக்கமான பேர் கேட்டீங்க 197 சீட்ஸ் எப்படின்னு, அதேமாதிரி அக்ராஸ் கேட்டகரி இவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கேனே அப்படின்னு கேட்டதுக்குரிய கரெக்டான அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், டோட்டல் சீட்ஸ் எம்எம்சியில வந்து 250, அந்த 250 ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் சொல்லக்கூடிய 15% போச்சு அப்படின்னா உங்களுக்கு 38 சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டால போயிருது, 7.5% 18 சீட்ஸ் போயிருது. இந்த ரெண்டை மட்டுமே நான் எடுத்துட்டாலுமே மிச்ச 56 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகுது டோட்டல் சீட்ஸ்ல இருந்து. அப்படி பார்க்கும்போது 194 சீட்ஸ் வருது. ஓகேவா? 194 சீட்ஸ் வருது. அப்ப இதுல எங்க ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸை வந்து அவங்க ஒதுக்கி இருக்காங்க? ஒதுக்கவே கிடையாது. அப்ப அக்ராஸ் காலேஜஸ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லையுமே ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸை வந்து அவங்க ஒதுக்கவே கிடையாது. ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு இங்கே அக்ராஸ் கேட்டகரி வந்து சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கான கவுன்சிலிங் நடக்குது. பட் அப்போ எதுலேருந்து தான் சீட்டு ஒதுக்குறாங்க? இதுலேருந்து தான் ஒதுக்கி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஒதுக்காமே நம்மளுக்கு 92.5% இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு என்ன புது சீட்டாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க? ஓகேவா? அப்போ வந்து இது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரையும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மேக் பண்ண வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ராங் சீட் மேட்ரிக்ஸ். என்னோட அனாலிட்டிக்ஸ் வரையும் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா நான் எல்லா காலேஜஸுமே வந்து நான் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அனாலிட்டிக் பண்ணிட்டேன். ஏன்னா அதனால் ஏன்னா வந்து அன்னைக்கே போட்டிருப்பேன், இருந்தாலும் நம்ம எல்லா காலேஜஸ்க்குமே வந்து அனாலிட்டிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எல்லா காலேஜஸ்க்குமே அனாலிட்டிக் பண்ணி பார்த்துட்டுனா இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜை மேக் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பெஷல் கேட்டகரியினுடைய சீட்ஸை அவங்க ஒதுக்கவே கிடையாது. அதையும் வந்து 92.5 சேர்த்து போட்டனால தான் நம்மளுக்கு அக்ராஸ் கேட்டகரி எக்கச்சக்கமான சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒதுங்கியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு காலேஜஸும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். விருதுநகர் மெடிக்கல் காலேஜ். விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் சீட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 117 சீட்ஸ் ஒதுங்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் 117 சீட்ஸ் எல்லாம் ஒதுங்காது. ஓகேவா? இப்போ ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. விருதுநகர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சீட்டு போகணும். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சீட் போகுது அப்படின்னா 15% எவ்வளோ சீட்ஸ் போகுது? 22 சீட்ஸ் போகும். நீங்கள் வேணும்னா கால்குலேட்டர் எடுத்து கால்குலேஷன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 7.5% சீட் போகணும். 7.5% சீட் போகணும் அப்படின்னா மொத்தம் 11 சீட் போகணும். 11 சீட்டு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 33 சீட்ஸ். அப்போ டோட்டல் விருதுநகர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ். 150 33 போச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 117 சீட்ஸ் வருது. அப்போ இதில் எங்க ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ் வந்து அவங்க வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸே கொடுக்கலையே. அப்போ நம்மளுக்கு இங்கே போட்டிருக்கக்கூடிய அங்கே நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியினுடைய சீட்ஸை நம்மளுக்கு ஆட் பண்ணி தான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்காங்களே தவிர ஸ்பெஷல் கேட்டகரி ஆட் பண்ணாமல் போடலை. அவங்க வந்து நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸில் 15% அண்ட் 7.5% மட்டும் தான் செப்பரேட் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்பெஷல் கேட்டகரியை செப்பரேட் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு அக்ராஸ் கேட்டகரி வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சீட்ஸ் அதிகமாயிருக்கு நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காதிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன் மீன்ஸுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. அதனால் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுலேருந்து தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா இதுக்கு வந்து என்எம்சிட்டு வந்து புதுசாகவே நம்ம சீட் வாங்க முடியும் முடியாது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ரூல்ஸ். நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். நம்ம எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிறோம். எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் 250. இது ஒரு மைனாரிட்டி காலேஜஸ், இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ்னால சீட் எப்படி பிரியும்னா 50% சீட்டு பிரியும். 50% சீட்டு பிரியுது அப்படின்னா 250 125 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு பிரியும், 125 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிரியும். ஓகேவா? அப்போ சீட்ஸு பிரிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ அந்த 50% சீட்ஸில் இருந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, ஐ மீன்ஸ் என்னதுன்னா அந்த 7.5% கோட்டா அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் கோட்டாஸ் நம்மளுக்கு வந்து வருது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 125 சீட்ஸில் இருந்து 92.5% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் நிமிஷம் அப்படியே கொஞ்சம் லைனில் 115 சீட்டு வருது. 92.5%க்கு 115 சீட்ஸ் வருது. இதில் எவ்வளோ சீட்ஸ் வருது உங்களுக்கு? 125 சீட்ஸ் வருது. ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வருது? 240 சீட்ஸ் வருது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 சீட்ஸ் வந்து 7.5% கூடிய சீட்ஸ். ஓகேவா? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் சீட் மேட்ரிக்ஸ் அக்யூரேட்டாக இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வருது. செல்ஃப் ஃபினான்சிங்க்கு எப்படி அக்யூரேட்டுங்கிறதையும் அதையும் நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேவா? இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு வழி. இதை நம்பிட்டு யாரும் இருக்க வேணாம், இந்த சீட் மேட்ரிக்ஸை யாரும் நம்பிட்டு இருக்க வேணாம். ஏன்னா வந்து
வந்து இது ஒரு ராங்கான சீட் மேட்ரிக்ஸ், நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியும் காமிச்சிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கைட்லைன்ஸ் அண்டு கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் உங்களுக்கு நீங்கள் காலேஜுக்குள்ள போகிற வரையும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் தெளிவாக கொடுக்கப்படும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.